கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீஸ் என கூறி மூன்றாவது திருமணம் செய்ய வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் கருங்கல் கிராமத்தை அடுத்த உதய மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் வில்சன் ரஜிஸ். இவருக்கு ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் முடிந்துள்ளன. கடந்த ஆண்டு ரயிலில் சென்னை வந்தபோது தவசி என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்துள்ளது. இவரிடம் வில்சன் ரஜிஸ் தான் கோயம்புத்தூரில் போலீசாக வேலை செய்து வருவதாகவும் தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய தவசி தனது நான்காவது மகளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். இந்நிலையில் போலி தாய் தந்தையுடன் பெண் அழைப்புக்கு வந்த வில்சனின் உறவினர் ஒருவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வில்சனிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலீஸ் என கூறி மூன்றாவது திருமணம் முடிக்க இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பி ஊருக்கு வந்துட்டா, ஒரு வாரம் கழிச்சு பிள்ளைய பார்த்துட்டு ஊருக்கு அளப்பத்து வந்துட்டா. இன்னும் கல்யாணத்து முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணி அவன் வந்தான், நாகல்ல இவ்வளோங்க லாலிச்சு எடுத்துருந்துருக்கோம், எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஊர்ல இருந்து வாரம் நினைச்சு இங்க மாப்பிள காலத்துல வரும்போது தான் கூட வந்த பயிருக்கே கல்யாணங்க தெரியாது. மாப்பிள்ளைக்கு கல்யாணங்க தெரியாது, சும்மா இந்த மாப்பிள காலத்துல வரல, சும்மா தான் வந்து இங்க இறங்கி தரதான் மாப்பிள்ள கொல்லனால. அந்த பையன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கரெக்டா நாங்க தாலிகிட்ட கிளம்ப நேரத்தில் ஒரு பையன் போய் உடனே அஞ்சிரம் போலீசார்ட்ட சொல்லி இப்போ அவன் மாப்பிள்ளை உடனே கைது செய்து விசாரணை நடந்துட்டு. அவன் மாப்பிள்ள கூட வந்த ஒரு ஆளை வந்து அஞ்சு கிராம ஸ்டேஷன்ல தகவல் கொடுத்து அவனை உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இவருடன் வந்த போலி தாய் தந்ததை அஞ்சு கிராமம் போலீசார் தேடி வருகின்றனர்.